ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சம்மரில் மட்டும் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தான் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது மேங்கோ பொட்டி. அதுக்கு ஒரு மாம்பழத்தில் தோல்லாம் எடுத்துகிட்டு அதோடய பல்ப்பை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பல்ப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ சர்க்கரை. மாம்பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து சர்க்கரை ஜாஸ்தி பண்ணுறதும் குறைக்கிறதும் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதே மாதிரி அதே மெஷரிங் கப்பில் மில்க் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ கெட்டிகள் இல்லாமல் குட்டி குட்டி குறக்குறனும் இல்லாமல் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். சிம்மில் வச்சு பண்ணணும், இல்லை அப்படின்னா கெட்டிகள்லாம் சேர்ந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாகும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா அது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி பவுலில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் பால், காய்ச்சி ஆற வச்ச பால், இந்த ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா கெட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேங்கோ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டில் வந்து சேர்த்தி ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவும் சிம்லேயும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி இல்லாமல் கலந்து விடணும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றணும் அப்படின்னா சடனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ பேஸ்ட் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் செய்து பாருங்கள், நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவரோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஸோ நான் அந்த சூடோடு இருக்கும் போதே இன்னொரு பவுலுக்கு மாற்றுறேன். ஸோ நல்லா இந்த பார்த்து ஈக்குவலாக பண்ணி விட்டுட்டு இதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3-4 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ இது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃப்ராயில் ஷீட்டில் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ 3-4 மணி நேரம் வச்சாலே போதும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் நல்லாவே கெட்டியாகிருக்கு, நல்லா ஒரு ஜெல்லி டைப்பில் இருக்கும். ஸோ மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக லைட்டாக குங்குமம் பூவும் ஒரு புதினா இலையும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்தில் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிடவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் தான் தேவைப்படும். டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது மேங்கோ மில்க் ஷேக் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பழமாவும் இல்லாமல் காயாவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கிற ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 125 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து சுகர் கம்மியாக தான் இருக்குது இந்த மாம்பழத்தில், அதனால் கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ எப்போவுமே மில்க் ஷேக் பண்ணும்போது ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடய கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதை வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக அந்த மேங்கோ ஜூஸில் சப்ஜா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நல்லா பெருசாயிடுச்சு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்ஜா சீட்ஸ் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட.
ஸோ நம்ம மறைச்சி வச்சுருக்கிற மேங்கோ ஜூஸை ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்கூப் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். ஸோ மில்க் ஷேக் கூட வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது எந்த ஃப்ளேவராக மில்க் ஷேக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மேங்கோ பீசஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ டெக்கரேஷனுக்காக லைட்டாக குங்குமப்பூவும் பொதுநாளையும். ஸோ சூப்பரான மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த சம்மர் சீசனில் மட்டும் கிடைக்கிற மாம்பழத்தை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா குட்டிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேங்கோ குச்சேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் மேங்கோ ஃப்ளேவர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மில்க் ஷேக்ஸை கேக்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.